கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் அதிமுக போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது பாஜகவை எதிர்த்து அதிமுக போட்டியிடுகிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் யார் என்ற அறிவிப்பு வெளியான நிலையில் புலிகேசி நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் அன்பரசன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக தேர்தலில் பாஜகவை எதிர்த்து அதிமுக களமிறங்குகிறது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் அதிமுக களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தனித்து களமிறங்குகிறது. கர்நாடக தேர்தலில் பாஜகவை எதிர்த்து அதிமுக போட்டியிடுகிறது. தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில்நாதன். செந்தில்நாதன், விவரங்கள் என்ன? கர்நாடக மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல் வரும் மே 10 நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலுக்காக காங்கிரஸ், பாஜக, மதசார்பற்ற ஜனதாதளம் என மூன்று கட்சிகளின் மும்முனை போட்டி கர்நாடக மாநிலத்தில் நிலவி வருகிறது. இந்த நிலையில தான் தற்பொழுது அதிமுகவும் பாஜக கூட்டணியை தவிர்த்து தனித்து களம் காணப்போவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதில் குறிப்பாக பெங்களூரு நகரில் தமிழர்கள் அதிகமாக உள்ள புலிகேசி நகர் என்ற தொகுதியில் அதிமுக சார்பில் அன்பரசு என்பவர் போட்டியிடுவதாக அதிமுகவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அன்பரசு என்பவர் கர்நாடக மாநிலத்துடைய அதிமுகவின் அவை தலைவராக கருதப்படுபவர். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த புலிகேஷ் நகர் தொகுதியில தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதி. இங்கு 260,000 மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் 110,000 பேர் இஸ்லாமியர்களாக இருக்கும் நிலையில சுமார் 60,000 பேர் தமிழர்கள் இங்கு இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த தொகுதியில பாஜக கட்சி சார்பாக ஒரு தமிழரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். அவர் பெயர் முரளி. அவர் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்து தற்பொழுது தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நிலையில தான் தற்பொழுது அதிமுக சார்பில் அன்பரசு என்ற ஒரு தமிழ் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். நாளை கர்நாடக மாநிலத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்ய இறுதி நாள் என்ற நிலையில இன்று இறுதி நேரத்தில் தற்பொழுது அதிமுக சார்பில் வேட்பாளர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பின் காரணமாக பாஜக அதிமுக இருவர்களுடைய கூட்டணியில் பெரும் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதாக பலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.